பாருங்க அப்படி வித்தியாசம் இருக்காண்டு என்னதுக்காக நாங்கள் இதுல ரெண்டு ஃபில்டர் உண்டா சேர்ந்துருக்கு இன்றைக்கு நாங்களும் ஒரு வித்தியாசமான பதிவோடு சந்திக்கிறோம் இந்த பதிவு யார் யாருக்கு பிரயோசனம் ஆயிருக்கும்னா வீடியோ கிரியேட்டர் பொதுவாக நாங்கள் பார்க்குற சினிமாக்கள் இந்த மோஷன் பிளர் சினிமாட்டிக் மோஷன் பிளர் என்ற ஒரு டெக்னாலஜியோட பதிவு செய்யப்படுறது அப்படி என்ன என்னென்னா இப்படி கையை ஆட்டினோம்னு சொன்னால் எங்கட ரியலாக எங்கள கண்ணால் பார்த்தோம்னு சொன்னால் மோ ஒரு பிளர் ஆகித்தான் வரும் அப்படிப்பட்ட ஒரு தோற்றப்பாடு வந்து இயல்பாக எங்களோட கண்ணுக்கு நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு தோற்றப்பாடு அந்த தோற்றப்பாடு உள்ள மாதிரி வீடியோ பதிவுகளை உருவாக்குறோம்னு சொன்னால் அது வந்து சினிமாட்டிக் என்று குறிப்பிட்றது அது எப்படி உருவாக்கி கொள்வது என்ற சம்மந்தமாக தான் இன்றைய காணொலி அமைய போகுது என்னென்ன மாதிரி நாங்கள் செட்டிங்களை செய்து கொள்ளணும் எவ்வாறான ஃபில்டர்களை பாவிக்கணும் என்ற சம்மந்தமாக பார்த்தா இன்றைய இந்த காணொலி அமைய போகுது ஃபில்டரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் இது வந்து எஃப் என்ற கம்பெனியை சேர்ந்தது டிஜே பொக்கெட் த்ரீ கேமரா பாவிக்கக்கூடியது இது நாலு விதமான ஃபில்டர்களை கொள்முன்னு செய்திருக்கோம் எங்களுக்கு சாதாரணமான டேலைட் சுச்சுவேஷனில் வந்து இந்த ஃபில்டர்கள் வந்து எங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஃபில்டரை காட்டணும் சொன்னால் இதில் பார்க்குறீங்க இது வந்து என்டி எயிட் என்ற வேல்யூல இருக்கிற என்டி ஃபில்டர் இதில் ரெண்டு ஃபில்டர் உண்டாக சேர்ந்துருக்கு ஒன்று வந்து என்டி ஃபில்டர் அது வந்து நிலையானது பெரிய பிள்ளையில் மூன்று மடங்கு அளவு வெளிச்சத்தை வந்து குறைக்கக்கூடியது மூன்று ஸ்டோப்னு சொல்கிறது அதே நேரம் அதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உருட்டக்கூடிய மாதிரி சிபிஎல் ஃபில்டர் என்று சொல்கிறது அந்த சிபிஎல் ஃபில்டர்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் இப்போ ரிஃப்ளெக்ஷன் அதாவது வந்து ஒரு வெளிச்சங்கள் பட்டு தரிக்கிற தன்மைகளை வந்து தடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது சம்மந்தமாக தான் என்ன பார்க்க போகிறோம் இந்த கேமராவை வந்து ஆட்டோமேட்டிக்கண்ட மோட்டில் வச்சு தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டிருக்கேன் இதே இதை வந்து இப்போ நான் ப்ரோ மோட்டுக்கு மாற்ற போகிறேன் இப்போ வந்து ப்ரோ மோட்டுக்கு மாற்றி இருபத்தி நாலு ஃப்ரேமில் வச்சுருக்கிறோம் இருபத்தி நாலு ஃப்ரேமில் வச்சுக்கொண்டு சினிமாட்டிக் மோசமில் வரக்கூடியதாக பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலுமே தெரியல நாங்கள் இருக்கிறதே தெரியல ஏழு மூணு ஸ்டாப் உள்ள ஒரு என்டி ஃபில்டரை கனெக்ட் பண்ண போகிறோம் கனெக்ட் பண்ணி இங்கே இதில் எப்படி தோட்டப்பாடுது நீங்களே பாருங்கோ இப்போ கூட ஓவர் எக்ஸ்போஸ் ஆகுது பல பகுதிகள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் கையெல்லாம் மற்ற இந்த ஷர்ட் எல்லாம் வந்து டீட்டெயில் இல்லாமல் அதே மாதிரி மோ பக்கம் வந்து அங்காள பக்கம் வந்து டீட்டெயில் இல்லாமல் இருக்குது என்டி எயிட்டை விட்டுட்டு அடுத்தது என்டி பதினாறு நாலு ஸ்டாப் நாலு மடங்கு அளவு வெளிச்சத்தை உள்ளுக்கு போகிறத தடுக்கக்கூடிய ஒரு ஃபில்டரை இதில் பாவிச்சு பார்க்க போகிறோம் மூணு ஸ்டாப் உள்ள என்டி ஃபில்டரை அகற்றி போட்டு அடுத்ததாக இதில் வந்து நாங்கள் நாலு ஸ்டாப் உள்ள இன்றி விட்டுற கொழுபுரம் இதுலையும் வந்து வெற்ற முகமும் எந்த மோமும் சரியாக இருந்தாலும் கூட ஸ்கையில் வந்து ஒரு பகுதி டீட்டெயில் இல்லாமல் போகுது அதுமாதிரி இந்த சர்ட்டில் வந்து பல பகுதி டீட்டெயில் இல்லாமல் இருக்குது இப்போ அடுத்தது வந்து இதுக்கு அடுத்த வேல்யூ உள்ள இன்றி பெற்ற கொழுவம் இது முப்பத்தி ரெண்டு வேல்யூ உள்ள ஃபில்டர் இப்போ நாங்கள் கொழுவுறது அஞ்சு உள்ள எண்டி ஃபில்டரை கொழுகுறோம் அதே நேரம் இப்போ நாங்கள் எங்களோட மூட இதெல்லாம் வந்து டிரெக்டாக ஒரு சூரிய ஒளிச்சம் அடிக்கக்கூடிய மாரி தான் நிற்கிறோம் இப்போ பாருங்க இதில் அந்த மோசம்பில் உங்களுக்கு உணரக்கூடிய மாரி இருக்கும் எங்களை கை இதுதான் இந்த தோற்றப்பாடுக்கான விளையாடத்தையும் செய்கிறோம் இப்போ கூட ஓவர் எக்ஸ்போஸ் ஆகுது இந்த இந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைட்ட டீட்டெயில் எல்லாம் இல்லாமல் போய் கொண்டுருக்குது இப்போ அடுத்த வேலையோ குழுப்புறம் அதாவது இனி என் முப்பத்தி ரெண்டு உள்ள ஃபில்ட்ரு கொழுவி இருக்கும் அடுத்து அறுபத்தி நாலு வேல்யூ உள்ள ஃபில்ட்ரு கொழுவப்புறோம் இப்போ அறுபத்தி நாலு வேல்யூ உள்ள ஃபில்டரை வந்து இதில் செலுத்த போகிறோம் இப்போ பாருங்க இப்படி வித்தியாசம் இருக்காண்டு இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பின்னுக்கு இருக்க ஸ்கை டீட்டெயில் எல்லாம் அவ்வளவும் துல்லியமாகங்களுக்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்குது அது நிரம்பிங்கிட்ட ஃப்ரேமில் இந்த இடத்துலையுமே வந்து ஓவர் எக்ஸ்போஸ் ஆகாமல் மிக சிறப்பாக வரக்கூடியதாக இருக்குது இதுக்கு தான் நாங்கள் இண்டிஃபில்டர் பாவிக்கிறது இண்டிஃபில்ட்ரு நோக்கமே வந்து இந்த மோஷன் பிளர் ஒரு பிளர் வருவோம் நம்ம இப்படி அந்த அந்த பிளருக்காண்டி தான் இதை செய்கிறது ஏனென்றால் அத்தனை சினிமாக்களும் வந்து இந்த மோசம்பிளரோட தயாரிக்கப்படுது இதில் எந்தி அறுபத்தி நாலு வேலு உள்ள ஃபில்டர் கொழுவி இருக்கு அதை விட இதோட இந்த ஷெட்டில் பார்த்தோம்னு சொன்னால் அந்த எங்கட வெளிச்சத்து அளவுக்கு ஏற்ற மாதிரி வேற வேற வேலு உள்ள ஃபில்டரில் கொழுவக்கூடிய மாதிரி இருக்கும் இதெல்லாம் சேர்த்து தான் அப்படியே ஒரு பெக்காக வருது நாங்கள் கொள்வன செய்து நாங்கள் இது எங்களுக்கு ஒரு நல்ல காணொலி ஒன்று உருவாக்குறதுக்கு மிக பிரயோசனமாக இருக்கும் அதே நேரம் இந்த ஃபில்டரை கொள்வன செய்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு என்னென்னு சொன்னால் இதை வந்து எங்கட டிஜிஏ ஃபெக்ர்டரி கேமரால கொழுவிக்கொண்டு அதே நேரம் அதை ஓஃபன் பண்ணி வைக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் மோஷன் ப்ளர் என்றது முக்கியமான ஒரு விடயம் வந்து நாங்கள் ஒரு படைப்பவருவா கேட்க எப்படி எண்டா சாதாரணமாக ஒரு மெனுசன் ஒன் வந்து ஒரு செகண்ட்டில் வந்து எத்தனை ஃப்ரேம் அவதானிக்கக்கூடியதா இருக்குமோன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லை ஃபத்து ஃப்ரேம் இப்போ நாங்கள் ஒரு வீடியோ வந்து தயாரிக்கிறோமுன்னா அந்த வீடியோ வந்து யார் பார்க்கறதுக்கு தயாரிக்கிறோம் பார்க்கல மனுஷன் கண் பார்க்கறதுக்கு தான் அப்போ மோஷன் ப்ளரை தான் அது வந்து எங்களுக்கு ரியாலிட்டியை கொண்டுவரும் உண்மைத்தன்மையை கொண்டு வரும் அதுக்காண்டி தான் அந்த ஃபில்டரு பாவிக்கிறது இப்போ வந்து மோஷன் ப்ளர் வரதுக்காண்டி என்னது என்டி நாங்கள் வாய்க்கணும் என்னது காண்டி என்று சொன்னால் எங்களோடய கண்ணை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட கண்ணில் வந்து நல்ல வெளிச்சமான இடத்துல இருக்க வந்து எங்களோட கண்ணுக்கு கதிராளி என்று சொல்கிறது சொல்லி அது சுருங்கி விரிஞ்சு எங்கள்ட கண்ணுக்குள்ளே போகிற வெளிச்சத்தை வந்து கொண்ட்ரோல் பண்ணி அதே மாதிரி தான் கேமராவிலையும் எப்பேச்சரெண்டு இருக்குது ஆனால் அந்த எப்பச்சரை வந்து ஒரு அளவுக்கு மேலே குறைக்கலாத அளவுக்கு இருக்கும் ஒரு வீடியோவை நாங்கள் தயாரிக்க வந்து அந்த சென்டர் எப்படி இருக்கணும் வேண்டாம் அந்த நாங்கள் அதில் சூஸ் பண்ணுற ஃப்ரேம் ரேட்டுன்ட் இருக்குது ஒரு நியூ செக்கனுக்கு வந்து எத்தனை ஃப்ரேம் ரெக்கார்ட் ஆகணும் உண்டு அந்த ஃப்ரேம் ரேட்டுன்னு டபுளாக ஷட்டர்ஸ் பீட் இருக்கும் இருந்தால் தான் இப்போ நம்ம இதில் இப்போ செய்கிற மாதிரி இந்த மோஷன் பிளர் வரும் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகுறதுக்கு மூன்று விடயம் வந்து இதில் ஆதிக்கம் செலுத்தும் அதில் ஒன்று வந்து எப்பச்சர் அடுத்தது ஐஎஸ்ஓ வேல்யூ ஒன்று இருக்குது ஐஎஸ்ஓ வேல்யூ வந்து அவ்வளவு குறைவா வச்சுருக்குறோமோ அவ்வளோ அதுக்கு குவாலிட்டி குவாலிட்டி சூப்பர் டைனமிக் ரேஞ்ச் ஒன்று கொடுக்கும் எல்லா கமராவுலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேமரா ஏற்ற மாதிரி மாறுபடும் மினிமம் ஹண்ட்ரட் வேல்யூ உள்ள இல்லாட்டி மினிமம் ஃபிஃப்டி வேல்யூ அதுக்கு மேலே குறைவாக இருக்காது அதுக்கு மேலேயும் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகுது அந்த ஐஎஸ்ஓவால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அடுத்த பாத்தீங்கன்னா சொன்னால் ஸ்டட்டர் ஸ்பீட் ஷட்டர் ஸ்பீட் என்ன சொன்னால் எலெக்ட்ரானிக் ஷட்டர்னு சொல்கிறது அது அந்த ஃப்ரேம் வந்து மூடி மூடி கொண்டு இருக்கும் கேமராவுக்கு முன்னுக்கு வெளிச்சத்தை கட் பண்ணி கட் பண்ணி அது வந்து இப்போ நீங்கள் ஒன் டீங்கில் நாற்பத்தெட்டுன்னு அது நிறுத்த மெனு சொன்னால் ஒரு செகண்ட்டில் நாற்பத்தெட்டு தர மூடி மூடி திறக்குது ஒன்டின்கீழ்

இதை குறைச்சா தான் மோசம் எடுக்கலாம் அதுலேயே இருக்கிற சிஸ்டத்தால வந்து எக்ஸ்போஸ் ஆகிறது ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிறது வந்து தடுக்க முடியும் அதுக்காண்டிதான் நாங்க முன்னுக்கு எங்க கண்ணுக்கு கண்ணாடி கூலிங் கிளாஸ் அடிச்சு கண் குசுறத தடுக்கிற மாதிரி ஒரு கேமரா கூலிங் கிளாஸ்ல என்ன சரபு இருக்கண்டா இந்த கூலிங் கிளாஸ் வந்து இப்போ ஒரு கிரே டோன் சொல்றேன் அதாவது வந்து கலர்ல எந்த விதமான பாதிப்பையும் முன்பு இந்த இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஃப்ரேமில் ப்ளூ ஸ்கை ப்ளூ இருக்கு அங்கே ஒயிட்டாக இருக்கிற முகம் ஒயிட்டாகவே இருக்குது ஸ்கின் டோன் அப்படியே இருக்குது வராது வெளிச்சத்தை மட்டும்தான் குறைக்கும் அதே நேரம் நாங்கள் தேர்வு செய்து அந்த ஃபில்டர் வந்து ஒரு நல்ல நிறுவனத்தில் கொள்ளுவன கலர் டோனில் சேஞ்ச் வராது அதே இது நாங்கள் வந்து குறைஞ்ச விலையில கலர் டோனில் பாதிப்போ உண்டு பண்ணும் நிச்சயமா அப்போ நாங்கள் வேண்டுறதை நல்லதை பார்த்து கொள்ளணும் அடுத்தது இதில் இன்னொரு விடம் ஆரம்பத்துலேயே சொன்னான் சிபிஎல் பில்ட்ருந்து சிபிஎல் பில்ட்ரென்னா என்னென்னு சொன்னால் இப்போ இந்த இதில் வந்து வர்ற ரிஃப்ளெக்ஷன்களை வந்து தடை பண்ணுறது அதுக்கும் உங்களுக்கு உதாரணம் காட்டணும் இப்போ நானா இந்த தண்ணியில் பட்டு ஒரு வெளிச்சம் ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கே ஓவர் எக்ஸ்போஸ் ஆகுது உங்களுக்கு தெரியுதுல்ல சிபிஎல் நான் உருட்டப் போகிறேன் அது என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த ரிஃப்ளெக்ஷன் சொல்லியிருக்கிற விஷயத்தை தடை பண்ணும் இந்த பாருங்க இப்போ அதில் குறைஞ்சிட்டு போகுது இங்கே இப்போ பாருங்கள் இதில் ரிஃப்ளக்சம் ஃபுல்லாக இல்லாமல் போயிருக்கு இப்போ இல்லை இந்த தண்ணியில் இருக்க அந்த சூரியன் ரிஃப்ளெக்ஷன் கொஞ்சம் தான் இருக்குது அதே மாதிரி திருப்பி நான் கூட்டி காட்டுறேன் பாருங்க இப்போ பாருங்க கிணக்கு ரிஃப்ளக்சம் வந்துட்டு அப்படியே கனடத்தில் சூரியன் போட்டு பட்டு தெரிக்குது இப்போ பாருங்க இதில் சரியா எங்கட இந்த ஸ்கின் அதுலயே வந்து ரிஃப்ளக்ஷனில் வித்தியாசம் பெறும் பாருங்க இப்போ நான் இதை திருப்பிறேன் எங்கட சூரிய வெளிச்சம் எங்கட மோத்துல பட்டுறது தெரிக்கிறது குறையும் ஸ்கைல இருக்க அந்த ப்ளூ டோன் இருக்குல்ல அதுல வித்தியாசம் அவதானிக்க கூடியுமா இருக்கும் இப்ப பாருங்க ஸ்கை கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது